ஹாய் ஆல், நாங்கள் 4 பேர் தான் மணாலி போனோம். ஸோ வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வீலாக் பண்ணுற மாதிரி எடுக்கலை, ஆனால் இருக்கிற வீடியோலாம் வச்சு ஒரு வீலாகாக மாற்றிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க தான் என்னோட டீம் மெம்பர்ஸ். நான் ட்ரிப் போகிறப்போ நான் எக்ஸைட் ஆகிறேனோ இல்லையோ கண்டிப்பாக இவங்க எக்ஸைட் ஆயிடுவாங்க. ஸோ இவங்க என்னை எப்படி சென்ட் ஆஃப் பண்ணுறாங்கன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்க. மலை மேலே ஏறும்போது தான் இங்கே சொல்லிட்டாங்க போடுறோம். டியூஸ்டே ஜி மண்டே வந்து டெஸ்ட் எல்லாம் பவர் பேங்க் இருக்கு. ஆ பை பை பை. பார்த்தீங்களாங்க என் டீம் எப்படி என்னை சென்ட் ஆஃப் பண்ணி வச்சுச்சு அப்படின்ட்டு. ட்ராவல் போகிறதுக்கு முன்னாடியும் சரி, போயிட்டு வந்ததுக்கப்புறமும் சரி, ஜோஸ் லெவல் எப்போவுமே ஹையிலேயே வச்சுருப்பாங்க. ஒரு வழியாக பேஸ்மெண்ட்லேருந்து பைக் எடுத்து கிளம்பியாச்சுங்க. நான் ஈவினிங் 5 மணிக்கு மதுரவாயிலேருந்து பெங்களூர் போகிறதுக்கு பஸ் புக் பண்ணியிருந்தேன். இவன் என் ஃப்ரெண்டு பிரசாந்த். ஸோ என்னை ட்ராப் பண்ணுறதுக்காண்டி வந்திருந்தான். ஸோ இறங்கினவனே என்னடா டீ கடைக்கு போகிறான்னு பார்க்குறீங்களா? டீ மட்டும் வாங்கி கொடுக்கலைங்க, பின்னாடியே டிப்ஸும் கொடுப்பான். அடுத்த ஃப்ரேமில் பாருங்கள். அவன் என்ன டிப்ஸ் கொடுத்தான்னு இப்போ பாருங்க. எதுவும் தர மாதிரி இருந்ததா அவன், நீ வாங்குற மாதிரி இருந்தா அவன் இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சான். ஸோ இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் வெறும் 15,000 ரூபாயில. சரி வச்சா, ஆல் தி பெஸ்ட் மச்சான், நல்லா போயிட்டு போய் என்ஜாய் பண்ண செம்மையா. ஓகேவா? இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுக்கிற வீடியோ. ஒரு பாயிண்ட் வரணும் எடுக்கும். சரி ஓகே, சரி ஓகேடா. பாய் மச்சான், பாய் 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 பாய், டேக் கேர்ரா. ஓகே, ஆ செம்மையாக என்ஜாய் பண்ணு. பாய் மச்சான், பண்ணியா? ஓகே மச்சான், பாய் பாய் பாய், ஆல் தி பெஸ்ட். சரியா என்ஜாய் பண்ணலாம். ஓகே பாய் மச்சான், பாய் பாய். நான் மட்டும் தான் சென்னையிலேருந்து கிளம்புனேன், மற்ற 3 பேர் வந்து பெங்களூரில் தான் இருந்தாங்க. ஸோ நான் ஒரு 12 o'clockலாம் பெங்களூரில் அவங்க ரூம் போய் ரீச் ஆகிட்டேன். பெங்களூர் டு டெல்லி ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தோம், இயர்லி மார்னிங் ஃப்ளைட். ஸோ யாருமே தூங்கலை, தேவையான மொபைல் கேட்ஜெட்ஸ்லாம் சார்ஜ் போட்டு வச்சுக்கிருந்தோம் அந்த நேரத்தில். இயர்லி மார்னிங் 2:30 கேப் புக் பண்ணி நாங்கள் பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டோம். இங்கே பாருங்க, அப்படியே போக முடியாது. ஃபைனல் கால். ஏடிஎஸ் டெல்லி ஃபைனல் கால்.
டைசன் குரூப், டைசன் குரூப். பார்த்து விழுந்துடாதா ஃபஸ்ட்டு இருந்து கேட் நம்பர் இருக்கு சார். என் சீட்டில் ஈ இருக்கு டே போடா. எந்த 15 இல்லையா? 15 எங்க? 17 மார்னிங் அரௌண்ட் 6:30 நாங்கள் டெல்லி ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். டெல்லியில் இருந்து சண்டிகர் போகிறதுக்கு ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா சண்டிகரில் தான் நாங்கள் ரெண்டல் கார் ஒன்று புக் பண்ணியிருந்தோம். பட் வந்து எங்களுக்கு டெல்லியிலேருந்து சண்டிகர் போகிறதுக்கான ட்ரெயின் வந்து ஈவினிங் 4:00 தான். அது வரைக்கும் என்ன பண்ணலான்னு யோசிச்சப்போ ஒரு கிளாக் ரூமில் எங்கள் பேக்ஸ்லாம் வச்சுட்டு வெளியே பர்ச்சேஸ் பண்ண போயிட்டு வந்தோம். இது டெல்லியோட பெரிய அண்டர் கிரவுண்ட் பஜார், பாலிகா பஜார். இங்கே பார்கெயின் பண்ணிங்கன்னா ரொம்ப சீப்பாகவே வாங்கலாங்க. நாங்கள் இங்கே ஜாக்கெட்டும் ஸ்கார்ஃப்ஸ்லாம் வாங்கினோம். குவாலிட்டியும் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு.
அங்கே பர்ச்சேஸ் முடிச்சுட்டு திருப்பி நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். அங்கேருந்து ஒரு 4.5 hours ஜேர்னி சண்டிகருக்கு. நெக்ஸ்ட் நாங்கள் சண்டிகரில் ரெண்டல் கார் எடுத்துகிட்டு மணாலிக்கு போக போகிறோம். அந்த ட்ராவலை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.